இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்துல நம்ம பாலஸ்தீனம் கூட தான் நிக்கணும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கிட்ட இருந்து ஆக்கிரமிச்ச இடங்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மறைந்த முன்னாள் பிரதமராக இருக்க வாஜ்பாய் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இங்க உள்ள ஒரு சில பேர் அது புரியாம ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்களே. ஸோ இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து எதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பாலஸ்தீனம் வந்து அவங்களா போர்த்தெடுத்து போய் இஸ்ரேல் வந்து வின் பண்ணிட்டாங்க, நிறைய இடங்களை வந்து பாலஸ்தீனம் இழந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்த வந்து திரும்பவும் அவங்க கிளைம் பண்றாங்க, இது எங்களோட இடம் தான், எங்களுக்கு தான் வந்து இது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். என்னப்பா போர்ல ஜெயிச்சவங்க அவங்களுக்கு தானப்பா சொந்தம், இதுதானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அப்ப இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்குலாம் வந்து நான் ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் சொல்றவங்களுக்குலாம், சரி ஓகே இப்ப வந்து இஸ்ரேல் வந்து போர்ல வின் பண்ணனால அவங்களுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப அதே மாதிரி 1962 நம்ம சைனா கூட வாருக்கு போய் அக்சை சீனா வந்து இழந்துட்டோம். அப்ப நம்ம எதுக்கு நம்மளோட மேப்ல வந்து அக்சை சீனா கிளைம் பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்த வந்து திரும்ப மீட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப கிளைம் பண்ணக்கூடாது இல்லையா, போர்ல ஜெயிச்சா ஜெயிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகணும் இல்லையா. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் கிளைம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருந்து பிடுங்கின இடத்தை இது எங்களோட இடம் தான், எங்களோட சொந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறோம். அதே விஷயத்த பாலஸ்தீன மக்கள் பண்ணும்போது அதுக்கு எதிராக வந்து இருக்கிறோம். ஸோ இதை தான் வந்து வாஜ்பாய் அவர்கள் 1970 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க நம்ம என்ன நிலைப்பாடில் இருக்கோமோ, இந்தியா எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் உலக நாடுகள் பிரச்சனையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் பார்க்கும்போது பாலஸ்தீன இடத்த வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தப்பு தான். ஸோ பாலஸ்தீன மக்கள் தான் வந்து பாவம், அவங்களோட சொந்த இடத்த தானே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, அதனால இந்த விஷயத்தில் நம்ம பாலஸ்தீனத்து கூட தான் வந்து நிற்கணும். ஸோ அப்படி நிற்கிறாட்டி என்னங்க ஆகும், இன்டர்நேஷனல் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஸோ அப்போ எதுக்கு வந்து நீ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் அக்சை சீனையும் எதுக்கு கிளைம் பண்ணுற, நீ தான் போரில் தோற்ற தோற்றுட்டு போட்டே அப்புறம் எதுக்கு வந்து நீ கிளைம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் நம்ம மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கோம். ஸோ அதெல்லாம் கூட விடுங்க, நம்ம வந்து திபத்தை வந்து சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திபத்தை வந்து தனி நாடாக தான் நம்ம எல்லாருமே அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடாதுல, அது சைனாவோட ஒரு பகுதியாக தானே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 1990 வரைக்கும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்காமலே வந்து இருந்தோம். ஸோ இஸ்ரேல் வந்து தனி நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்காமே இருந்தோம். அதே மாதிரி இஸ்ரேலோட கேபிட்டல் வந்து ஜெருசலம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தோம், இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதான், ஏன்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தெரியும் நம்ம அக்சை சீனையும் பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரையும் நம்ம வந்து மேப்பில் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து அதை மீட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதே நிலைப்பாடு தான் உலக அரசியல் பிரச்சனையிலையுமே இருக்கணும். நமக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னா எப்படி, ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் அப்படின்றவங்களும் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாகும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள மட்டும் நம்ம சும்மா விட்டக்கூடாது, அவங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் சொல்லிட்டு சொல்கிறீங்க, நியாயமான விஷயம் தான், ஏன்னா சொந்த இடத்தை இல்லை அந்த மக்களுக்காண்டி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ காஷ்மீர் பண்டித்துகளை வந்து காஷ்மீர்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க, அதனால வந்து அந்த மக்கள் பல இடங்களில் போய் தஞ்சம் புகழ்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Article 370 ரிமூவ் பண்ணி காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கி இங்கே வந்து காஷ்மீர் பண்டித்துகள் குடியேறலாம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அங்கேயும் அவங்களோட சொந்த இடத்த விட்டு தானே மக்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏன் ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து ஐ சப்போர்ட் காஷ்மீர் பண்டிஸ், ஐ ஸ்டாண்ட் வித் காஷ்மீர் பண்டிஸ்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ அதையும் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களோட கோரிக்கை வந்து நியாயமானதாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருக்கவங்கள விரட்டி அடிக்கும் போது அந்த வழி அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு நாடு தப்பு பண்ணுச்சு தப்பு பண்ணனு சொல்லிட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து முடிவு எடுத்துட முடியாதுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஐநா சபையில் வந்து இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தப்போ கூட அதை வந்து நம்ம ஆதரிக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை, நம்ம அப்படியே நியூட்ரலாக போயிட்டோம். ஸோ அதுக்கு கூட பல பேர் சொன்னாங்க, எப்படி வந்து இப்படி பண்ணலாமா, இலங்கை வந்து எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கு எல்லாம் தெரியுது, இலங்கை துரோகம் பண்ணியிருக்கு, இன்னும் வந்து இலங்கை வந்து சீனாக்கு சப்போர்ட்டாக தான் வந்து போகுது, எல்லாம் தெரிஞ்சுமே கூட நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணால் இலங்கையிலேருந்து சைனா அட்டாக் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலங்கையை ஆதரிச்சு வச்சுக்கணும். என்ன தான் இருந்தாலும் இலங்கைக்கு வந்து ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி மெல்ல மெல்ல தான் வந்து வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் இந்த ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ நம்ம எடுத்தோம் கௌதம் எல்லாமே எடுத்தோம்,
இருந்தாங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான நிலையில தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்தியா இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைப்பாடில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய மக்களுக்கு தான் வந்து ஆதரவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட இந்தியா வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பாலஸ்தீனிய மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர ஹமாஸ்க்கு என்றைக்குமே இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணதே கிடையாது, ஹமாஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல சுட்டி காட்டிட்டு வந்து வராங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியா பண்ணுற ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ்ரேலோட உதவியும் ஒரு சில விஷயத்தில் தேவைப்படுச்சு, நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி ரீதியாக. ஸோ அவங்க கிட்ட சில ஆயுதங்கள் வாங்கணும் எல்லாம் வாங்கணும், அதுக்காண்டி இஸ்ரேலையும் இவங்களையும் பகச்சிக்காமல் இவங்களையும் பகச்சிக்காமல் நியூட்ரலாக இருந்துட்டு வரோம். என்னதான் இருந்தாலும் பாலஸ்தீனிய மக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக தான் வந்து இருந்துட்டுருக்கோம். ஸோ இது இதுதான் வந்து ஒரு கரெக்டான நிலைப்பாடு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திபெத்தை தனி நாடு அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை கேன்சல் நம்ம கிளைம் பண்ண முடியாது, அக்சேஷனை கிளைம் பண்ண முடியாது, இதெல்லாமே நம்ம மேப்லேயே போட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு மேப்பில் போட்டு வரும், என்னைக்கா ஒரு நாள் அவங்க கிட்ட இருந்து நம்ம மீட் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து போட்டு எடுத்துட்டு வரோம். ஸோ அதனால் இஸ்ரேல், ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாங்க. ஏன்னா இவங்களாம் இந்த விஷயத்தை ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து பார்க்கணும், நம்ம இந்தியா ஸ்டாண்ட்லேருந்து எது நல்லது அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வருதுப்பா நீ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டால் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் சொன்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீ அக்சிஜனை நீ கிளைம் பண்ண மாட்டியாப்பா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கிளைம் பண்ண மாட்டேன்னா நம்ம எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கோம். ஸோ நம்மளோட நாட்டுக்கு எது நல்லது எது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இந்தியராக பார்த்து தான் வந்து முடிவெடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நாடு பிடிக்குது நமக்கு இந்த நாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனில் எதையுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு போடுறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்றதான் வந்து நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.